கவிஞரே, சிகரெட் பிடிக்கிறத விடவே மாட்டீங்களா? முடியலையே. நான் தான் சொன்னேனே, தீப்பெட்டி நினைச்சு வச்சுக்கோங்க, பத்த வைக்க முடியாம வெறுத்து போய் தன்னால விட்டுருவீங்கன்னு. அப்படியே செஞ்சு பார்த்தேன், முடியலையே. என் பையன் பத்த வச்சே கொண்டு வந்துடுறானா? தீப்பெட்டிய நினைச்சு வச்சுக்கலாம், அடுப்பு என்ன பண்றது? ஆமா, ரிசீவர் நான் தான் வச்சிருக்கேன். பைரவி, கவிஞருடைய குரலை கேட்டியா? இது கேளு கவிஞரே, அர்த்தம் உள்ள இந்து மதம் எப்படி போகுது? எல்லாம் கடவுளையா தான் போகுது. நான் ரூட்டை கேட்கல, எத்தனை காப்பி போகுது? சுமார் 1.5 லட்சம் காய் போகுது. அவ்வளவுதானா? உபயோகம் உள்ள இந்து மதம்னு ஒரு வேலை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கான். இந்த பைரவே, இப்ப ஒத்துக்கிறியா? இப்ப ஒத்துக்கிறியா? கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு நானும் அவரும் அடிச்சு பேசுற அளவுக்கு படகி இருக்கான். சூரிய ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு சூரியையும் ரொம்ப பிடிக்கும், அதோட குரங்கையும் பிடிக்கும். நல்லா அபிப்பிராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டீங்க கவிஞரே. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் டீசர் என்ன பில்லு ஞாபகம் இருக்கா? ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. பாக்குறதுக்கு முன்னால காஞ்சி உட்காந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும். ஃபீஸ் 385 ரூபாய். டாக்டர், நான் உங்களில் ஒரு வாழ்த்து பாட்டுமா? ஆஹா, வாழ்த்துங்களேன், வளர வேண்டியவன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவர் பார்த்திருக்கேன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். சூரி என்ற மருத்துவர் கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் கால காலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன், அதான்